வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை. நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழையால் அறுவடை பணிகள் பாதிப்பு. நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய கோரிக்கை. கோபிச்செட்டிபாளையம் அருகே கொள்முதல் செய்வதற்காக வெட்டவெளியில் வைக்கப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதம். நிரந்தர நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க விவசாயிகள் கோரிக்கை. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் மகாலய அமாவாசையன்று பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. மாவட்ட நிர்வாகத்தின் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு தர ஆட்சியர் வேண்டுகோள். தரங்கம்பாடியில் பாதாள சாக்கடை கிணறுகளில் இருந்து வழிந்தோடும் கழிவுநீர் குளத்தில் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார். ஓமலூர் வட்டாரத்தில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சல், நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பெண் மற்றும் சீனியாரிட்டி அடிப்படையிலேயே பதவி உயர்வு வழங்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி உத்தரவுப்படி ஆட்டோ டெபிட் வங்கி பரிவர்த்தனை வசதியில் புதிய மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்தன. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக்கொலை. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 26,727 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று முதல் மத வழிபாட்டு தலங்களை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. மோட்டார் வாகன ஆவணங்கள் செல்லுபடியாகும் காலத்தை வரும் 31ஆம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. ராணுவ தலைமை தளபதி எம் நரவானே 2 நாள் பயணமாக லடாக் சென்றுள்ளார். ஏழு முதல் 11 வயதுள்ள குழந்தைகளுக்கான கோவாக்ஸ் கொரோனா தடுப்பூசியின் 2ஆம் கட்ட பரிசோதனை புனேவில் தொடங்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சர்வதேச பயணங்களுக்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்படுவதாகவும் எல்லை கட்டுப்பாடுகளை தளர்த்தப்படுவதாகவும் பிரதமர் மோரிசன் அறிவித்துள்ளார். விமான எதிர்ப்பு ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக வடகொரிய அரசு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கரூர் மாவட்டம் முழுவதும் தொடர் மழை பெய்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார். மாவட்டத்தின் பிற பகுதிகளான குளித்தலை, மேட்டுமருதூர், லாலாப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் தொடர்ந்து பலத்த மழை கொட்டி தீர்த்தது. நாமக்கல் மாவட்டத்தில் நள்ளிரவில் கொட்டிய கனமழையால் பள்ளிபாளையத்தில் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்செங்கோடு பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். மழையால் 5க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன.
மதுரை மாநகர் பகுதிகளான சிம்மக்கல், கோரிப்பாளையம், அனுப்பநாடி, ஆரப்பாளையம், காளவாசல், அண்ணாநகர், தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் 2 மணி நேரம் பலத்த கனமழை பெய்தது. இதனால் முக்கிய சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டையில் இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த மழை நீரால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், தில்லை நகர், அரியமங்கலம், சுப்பிரமணியபுரம், காந்தி மார்க்கெட், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதலே பரவலாக மழை பெய்தது. சம்பா சாகுபடிக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய விட்டு விட்டு மழை பெய்தது. இதனால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெரியார் நகர் பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததாக தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். வடிகால் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பால்தான் அப்பகுதியில் மழைநீர் தேங்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் அறுவடை பணிகள் பாதிப்படைந்துள்ளன. நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 4 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் திறக்கப்படுகின்றன. இந்நிலையில் அறுவடை செய்ய வேண்டிய நெற்கதிர்கள் நேற்று இரவு முதல் பெய்த தொடர் மழை காரணமாக மழைநீரில் மூழ்கியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 70,000 ஏக்கரில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் தொடர் மழை காரணமாக நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்வதால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெல்மணிகள் முழுவதுமாக பாதிக்கப்படும் என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் குறுவைக்காக பயிர் காப்பீடு இல்லாத நிலையில் அரசு நிவாரணம் அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நேற்று வரைக்கும் நல்லா இன்னைக்கு மழை பெய்யுது, எல்லாமே சாஞ்சி தண்ணி மயமாகவே இருக்குது. அதனால் அரசாங்கம் அவர்கள் 17% 20% ஆக்கணும் ஈரப்பதத்தை. எங்கள் நிவாரணம் வந்து அரசாங்கம் அவர்கள் கொடுக்குமாறு மிக தலைமுறை விவசாயிகள் எல்லாருமே கேட்டுக்கொள்கிறோம். கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் விடிய விடிய பெய்த மழையால் நஞ்சகவுண்டன் பாளையம் மற்றும் பழவக்காளி பாளையத்தில் உள்ள நெல் கொள்முதல் மையத்தில் வைக்கப்பட்ட நெல் மணிகள் முற்றிலும் மழையில் நனைந்து சேதமாகியுள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 24,000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளன. கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசின் சார்பில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நஞ்சகவுண்டன் பாளையத்திலும் தனியார் அரிசி ஆலை வளாகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நெல் கொள்முதல் மையம் செயல்பட்டு வருகிறது. நெல் கொள்முதல் மையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் அருகில் உள்ள இடத்தில் கொட்டி வைக்கப்பட்டு இருந்த 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. அரசு கொள்முதல் மையத்தில் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை கொட்டி வைப்பதற்கு பாதுகாப்பான கட்டிடம் இல்லாததால் ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும்
பாதுகாப்பான இடத்திற்கு நெல் கொள்முதல் மையத்தை மாற்ற வேண்டும் என்றும் கோபிசெட்டிப்பாளையம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தண்ணி உள்ளுக்குள்ள போகுது, மழங்கால் தண்ணிக்குள்ள நெல் கிடக்குது. இது என்ன டெண்டர்ல எடுப்பாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்கிறது தெரியல. பல லட்சக்கணக்கான நஷ்டம் எங்களுக்கு வரமாட்டேங்குது. கிட்டத்தட்ட 6-7000 மூட்டைக்கு பக்கமாக கிடக்குது நெல் தண்ணிக்குள்ள. நீங்கள் வந்து அரசு தான் இது ஏதோ ஒரு பழி பண்ணுறோன்னு எங்களுக்கு அரசு வந்து இதுக்கு எங்களுக்கு இழப்பீடு எதுவும் செய்யணும். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் கண்ணாடி துகள்கள் கலப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள காற்றம்பாக்கத்தில் டன் கணக்கில் கண்ணாடி கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் காற்று மாசு ஏற்படுவதோடு நிலத்தடி நீரும் மாசு ஏற்படுவதாகவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு தட்டி கேட்கணும்ன்ற ஒரு யாருக்கும் உணர்வு கிடையாதா? மறுசுழற்சின்ற பேர்ல இங்க கொண்டாந்து இந்த மாதிரி கழிவுகள் எல்லாம் கொட்டி பப்ளிக் வந்து சாகணுமா? தயவு செய்து கொஞ்சம் நீங்க இத கொஞ்சம் பெரிய விஷயம், அது இத தயவுசெய்து கவனத்துல எடுத்துக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து பப்ளிக் வந்து வேதனைக்கு உட்படுத்தி நீங்க வந்து கழிவு வந்து மறுசுழற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. தொழில் நகரமான ஸ்ரீபெரும்புதூர் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களால் அசுர வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த வகையில் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் திறந்த வெளியில் பல 100 டன் கண்ணாடி கழிவுகள் மலைபோல் கொட்டப்பட்டு இருப்பதால் மாசு ஏற்படுவதாகவும் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியிலும் கலப்பதாகவும் தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள். இதனால் ஏதேனும் பேராபத்து நிகழும் முன்னரே தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட தரங்கம்பாடி சுனாமி குடியிருப்பில் பழுதடைந்த பாதாள சாக்கடை கிணறுகளில் இருந்து வழிந்தோடும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பகுதியில் கடந்த 2012-13 ஆண்டில் பாதாள சாக்கடை திட்டம் மூலம் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது. உரிய திட்டமிடல் இல்லாமல் அவசரகதியில் அமைக்கப்பட்டதால் தற்போது பழுதாகியிருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் தங்கள் வீடுகளில் நிலத்தடி நீரையே குடிநீராக பயன்படுத்தி வரும் நிலையில் நிலத்தடி நீர் குளிக்கக்கூட தகுதியற்று கடும் துர்நாற்றத்துடன் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கழிவுநீர் கலந்த குடிநீரை குழந்தைகள் அருந்துவதால் அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ள மக்கள் உடனே துரித நடவடிக்கை எடுத்து தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றி சுகாதாரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரவும் வலியுறுத்தியுள்ளனர். சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி பகுதிகளுக்கு மேட்டூர் அணை தண்ணீர் முழுமையாக வந்தடையாததால் நேரடி நெல் விதைப்பு பயிர்கள் கருகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் மயிலாடுதுறை மாவட்டம் கடைமடை பகுதிகளான சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி தாலுகா சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இதுவரை முழுமையாக வந்தடையாததால் 80,000 ஏக்கர் பரப்பளவில் 50% சம்பா சாகுபடி பணிகள் கூட நடைபெறவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காலம் கடந்ததால் நடவு செய்து சாகுபடி செய்வது பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதி பெரும்பாலான விவசாயிகள் தற்போது நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் போதிய மழை இல்லாததாலும் 4 மாதங்களாகியும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் வராததாலும் நேரடி விதைப்பு பயிர்களும் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே மேட்டூரில் கூடுதல் தண்ணீர் திறந்து தங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டார பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் அதிகமாக பரவி வருகிறது. 10 மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஓமலூர் அரசு மருத்துவமனையில் 5 குழந்தைகள் காய்ச்சல் பாதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஓமலூர், பச்சனம்பட்டி, காமலாபுரம், பாகல்பட்டி, மாங்குப்பை, பழையூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமப்புறங்களில் பலர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காடையம்பட்டி மற்றும் தாரமங்கலத்தில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பலரும் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஓமலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கொசு மருந்து அடித்தல், மழை தண்ணீர் தேங்குவதை அகற்றுதல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு ஆன்லைன் மூலம் டிக்கெட் பெற்று படகு சவாரி செய்யலாம் என பூம்புகார் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலின் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகு சேவை இயக்கப்பட்டு வருகிறது. சுற்றுலா சீசன், சபரிமலை சீசன் மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படும் நிலையில் தங்கள் நேரத்தை படகுத்துறையிலேயே செலவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் ஆன்லைன் டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்ற மாவட்ட நிர்வாகம் இன்று முதல் ஆன்லைன் டிக்கெட் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. கட்டணமாக 200 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் பெறப்படும் என்றும், முன்பதிவு டிக்கெட்டுகளை இணையதளத்தில் பெறலாம் எனவும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 35வது தேசிய புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை புதுடெல்லி நேஷனல் புக் டிரஸ்ட் இந்தியா, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் மதுரை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ஆகியன இணைந்து நடத்தின. தொடர்ந்து ஒரு வாரம் நடைபெறும் இந்த கண்காட்சியினை சேக்கிழார் பட்டம் பெற்ற எழுத்தாளர் பெருமாள், முனைவர் குணசேகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளதை மீறி கழிவுநீர் தேக்க தொட்டி கட்டும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமேஸ்வரம் அடுத்த ஓலைக்குடா கடற்கரை அருகே கழிவுநீர் தேக்க தொட்டி கட்டும் பணி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் தொடங்கப்பட்டது. கழிவுநீர் தொட்டி கட்ட கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கட்டுமான பணிகளை நடத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இடைக்கால தடை உத்தரவு பெற்றனர். இதனையடுத்து கழிவுநீர் தொட்டி கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ராமேஸ்வரம் நகராட்சி நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டுமான பணியை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறி ஓலைக்குடா கிராம மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் மதுபான கடையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 4 மணி நேரம் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத சுமார் 34,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சோதனையில் கணக்கில் வராத 34,170 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றினர். இந்த சோதனையில் அரசு மதுபான கடையின் மேற்பார்வையாளர், விற்பனையாளர்கள், விற்பனை உதவியாளர் என 7 நபர்களிடம் விசாரணைக்கு பின் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றி சென்றனர். அரசு மதுபான கடையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து சிவானந்தர் கிருபானந்த வாரியார். திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் இருக்கும் ஊருக்குள் வெளியூர் மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் புரட்டாசி மாதம் என்பதால் கடந்த 2 நாட்களாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனால் திருவந்திபுரத்தில் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. இந்த நிலையில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியூரிலிருந்து வரும் மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி அருகே ரூபாய் நோட்டுகளை வைத்து காந்தி படத்தை வரைந்து அசத்தியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனாந்தார் தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த செல்வம் என்பவர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சுமார் 1500 ரூபாய் மதிப்பிலான 10 ரூபாய் நோட்டுகளில் இருக்கும் காந்தி படம் மட்டும் தெரிவது போன்று மடித்து வைத்து மகாத்மா காந்தி ஓவியத்தை ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்துள்ளார். தனியார் மருத்துவ கல்வி நிறுவனத்தில் போதி தர்மர், சுஸ்ருதர் உள்ளிட்ட மருத்துவ முன்னோடிகளின் சிலைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. சிற்பக்கலைக்கு முன்னோடி நகரமாக விளங்கும் மாமல்லபுரம் சிற்பங்களை நினைவுபடுத்தும் வகையில் மருத்துவத்துறையில் சேவையாற்றிய மருத்துவ முன்னோடிகள் போதி தர்மர், ஹிப்போகிரப்ஸ், சுஸ்ருதர், அக்னோடைஸ் உள்ளிட்டவர்களின் சிலைகள் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் திறந்து வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து இலங்கைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை கடத்த முயன்ற பிரபல நாகை மீனவன் யூடியூபர்ஸ் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை செய்தனர். கீச்சாங்குப்பம் மற்றும் சேவா பாரதி பகுதிகளில் இருக்கும் யூடியூபர்ஸுக்கு சொந்தமான வீடுகளில் நடைபெற்ற சோதனையில் ஒரு படகு, லேப்டாப், பென்டிரைவ்கள், கேமரா உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் சிக்கியது. தொடர்ந்து தலைமறைவாக உள்ள யூடியூபர்ஸை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குழுவோடு இந்த கும்பலுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை திலகர் திடல் அருகே நேசக்கரம் முதியோர் இல்லத்தின் 3வது தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் கலந்து கொண்டு நேசக்கரம் முதியோர் இல்லத்தில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் அமைப்பின் செயல்பாடுகளை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு மதிய உணவை எஸ்பி நிஷா பார்த்திபன் வழங்கினார். மதுரை ராமேஸ்வரம் இடையே அக்டோபர் 7ஆம் தேதி முதல் முன்பதிவில்லாத விரைவு சிறப்பு ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. ராமேஸ்வரம் மதுரை இடையேயான முன்பதிவில்லாத விரைவு சிறப்பு ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து அதிகாலை 5:40 புறப்பட்டு காலை 9:30 மதுரை வந்து சேரும் என்றும், மறுமார்க்கத்தில் மதுரை ராமேஸ்வரம் முன்பதிவில்லாத விரைவு சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து மாலை 6:10 புறப்பட்டு இரவு 10:05 ராமேஸ்வரம் சென்று சேரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் பாம்பன், மண்டபம், உச்சிப்புலி, ராமநாதபுரம், சத்திரக்குடி, பரமக்குடி, சூடியூர், மானாமதுரை, திருப்பாச்சேத்தி, திருப்புவனம், சிலைமான், கீழ்மதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவிலில் நாளை மறுநாள் மகாலய அமாவாசை நாளில் பக்தர்கள் வழிபடவும் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மகாலய அமாவாசை நாளில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவது வழக்கம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடற்கரையில் கூடவும் சாமி தரிசனம் செய்யவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் பக்தர்களும் பொதுமக்களும் ஏமாற்றமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை அடுத்த செங்குளம் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவரை போலீசார் கைது செய்தனர். அப்பகுதியில் இருக்கும் கருப்பராயன் கோவிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போனதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் வசித்து வந்த முகமது கலாம் ஹுசேனை பிடித்து விசாரித்ததில் அவர் உண்டியலில் உள்ள பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் அவர் பங்களாதேஷைச் சேர்ந்தவர் என்றும், சட்டவிரோதமாக மேற்கு வங்காள ஆதார் அட்டையுடன் இந்தியாவிற்குள் நுழைந்தது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அவரிடமிருந்து உண்டியல் பணம், போலி மேற்கு வங்காள ஆதார் நகல், போலி ஓட்டுநர் உரிமம் நகல் மற்றும் பங்களாதேஷ் அடையாள அட்டை நகல் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து வத்தல் மலையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக தெரிவித்தார். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் துல்லிய பண்ணை விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் இப்பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடிய பஞ்சவர்ணம் வகை மாம்பழங்களுக்கு விரைவில் புவிசார் குறியீடு வழங்கப்பட உள்ளதால் மா விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போக்குவரத்து விதியை மீறியதாக கடந்த 3 நாட்களில் மட்டும் 3267 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உத்தரவின் பேரில் ஆபரேஷன் டிசம், ஆபரேஷன் வெஹிக்கல் செக் என்ற வாகன சோதனை சுமார் 37 இடங்களில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் சந்தோஷ்குமார் வாகன சோதனையினை பார்வையிட்டு காவலர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். இந்த சோதனையில் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிமீறல் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. மேலும் விதிமீறல்களில் ஈடுபட்ட 880 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. கடந்த 3 நாட்களில் மட்டும் விதியை மீறியதாக 3267 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் பாதிரிக்குப்பம் பகுதியில் பூஜாரியில் கஞ்சா பயிர் செய்த இருவரை கைது செய்த திருப்பாதி புலியூர் போலீசார் தப்பியோடிய மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்து மதுரவாயல் அருகே சென்று கொண்டிருந்த காரில் மளமளவென தீ பரவியது. காரில் இருந்து புகை வெளியானதை அடுத்து கார் உரிமையாளர் சுதாரித்து காரை விட்டு இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவலர்கள் பொதுமக்கள் உதவியுடன் தீயை அணைத்தனர். திண்டுக்கல்லில் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கான போலீசாரின் மாலை நிற சைக்கிள் ரோந்து பணியை மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாசன் துவக்கி வைத்து 10 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் ரோந்து சென்றார். மக்கள் மத்தியில் நிலவும் அச்சத்தை போக்குவதற்காக மாவட்ட காவல்துறை இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் மொடச்சூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் காவல்துறை சார்பில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோபி கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போலீசார் குறை திருவிநாள் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் போலீசார் தங்கள் குறைகள் தொடர்பான மனுக்களை எஸ்பியிடம் நேரடியாக அளித்தனர். இந்த மனுக்களில் மாவட்டத்திற்குள்ளான பணியிட மாறுதல், அரசு குடியிருப்பு ஆகியவை கேட்டும் போலீசாருக்கு எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மருத்துவ செலவு, போலீசாரின் குழந்தைகளுக்கான கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான குறைகளை நிறைவேற்ற கோரியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன எலசகிரி ராஜராஜேஸ்வரி நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு அடிப்படை வசதிகள் இல்லாததால் குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் நிலை உள்ளதாகவும், மின்வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் வழிப்பறி நடப்பதும் வாடிக்கையாக உள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து இப்பிரச்சினைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அரியூரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கல்யாண மகோற்சவம் விழா விமரிசையாக நடைபெற்றது. திருமண தடை மற்றும் திருமணம் தள்ளிப்போகும் ஆண்கள் பெண்கள் இந்த திருக்கல்யாண விழாவில் 2 மாலைகளோடு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் பெருமாள் அருளால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டு வழங்கிய பலருக்கு திருமணம் நடைபெற்றதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் போதிய மழை இல்லாத நிலையில் மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு அருவியான எலிவாழ் அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலாப் பயணிகள் டம்டம் பாறைக்கு எதிரே உள்ள எலிவாழ் அருவியில் நீர்வரத்து குறைந்திருப்பதைக் கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் ஊராட்சியின் ஒரு பகுதியில் 80க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர்.
இவர்களில் பலருக்கு முறையாக ஊதியம் வழங்காத நிலையில் முறையாக சம்பளம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 100 நாள் வேலை திட்ட அடையாள அட்டையுடன் கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காரை சோதனை செய்ததில் அதில் புதுச்சேரி மாநிலத்தில் விற்பனை செய்யப்படும் மதுபாட்டில்கள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் தர்மா, பிரகாஷ், வெங்கடேசன் ஆகிய 4 பேரை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார் மற்றும் 600 மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் கூடலூரில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முத்தாலம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் பெண்கள் அதிகாலை முதலே மாவிளக்கு எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். மேலும் அம்மனுக்கு முளைப்பாரி, கரகம் போன்றவைகள் எடுத்து வரப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. 3வது நாளில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தோன்றுவதுடன் நாளின் நிறைவில் அம்மன் சிலை ஊருக்கு வெளியே உடைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிளத்தான் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளர் கிராந்திகுமார் மாநகராட்சி அலுவலகத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சிறுவர் சிறுமியர், பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு 8 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். சைக்கிள் பயணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி ஏரிக்கு தண்ணீர் வரும் பாதை அடைக்கப்பட்டுள்ளதால் பாதையை சீரமைத்து தண்ணீர் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார பகுதிகளுக்கு பண்ணப்பட்டி ஏரியிலிருந்து கஞ்சநாயக்கன்பட்டி வடமனேரிக்கு தண்ணீர் செல்வது வழக்கம். மழையால் தற்போது பண்ணப்பட்டி ஏரி நிரம்பிய நிலையில் வடமனேரிக்கு வரும் தண்ணீரை அடையாளம் தெரியாத நபர்கள் அடைத்து வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பண்ணப்பட்டி பகுதியில் நீர்வழிப்பாதையை தென்னை மட்டைகளால் அடைத்து நீர் சரபங்கா நதிக்கு சென்று வீணாகும் வகையில் திருப்பி விடப்பட்டுள்ளது. தண்ணீர் பாதையை அடைத்த அடையாளம் தெரியாத நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடமனேரி பாசன விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறைக்கும் விவசாயிகள் சார்பில் கோரிக்கை மனு அனுப்பப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து 2826 கனஅடியாக இருந்த நிலையில் 6958 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 101.01 அடியாகவும் நீர் இருப்பு 29.52 DMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து பாசன தேவைக்காக கீழ்பவானி வாய்க்காலில் 2200 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்ட உயிரிழந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் காவல்துறை சார்பாக இரும்பு பட்டறை உரிமையாளர்களுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசின் அறிவுறுத்தல்படி அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வாங்கும் நபர்களின் தகவல்களை பட்டறை உரிமையாளர்கள் சேகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டனர். கடந்த மாதம் நடந்த GST கவுன்சில் கூட்டத்தில் தேங்காய் எண்ணெய்க்கு விற்பனை வரியை 5%லிருந்து 18% உயர்த்த ஆலோசிக்கப்பட்ட நிலையில் இதனை முழுமையாக ரத்து செய்யாவிட்டால் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்த உள்ளதாக பொள்ளாச்சி பகுதி தென்னை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாய பிரதிநிதிகள் பேசும்போது ரேஷன் கடைகளில் நாட்டு சர்க்கரை வழங்க வேண்டும் எனவும், குறுவை நெல் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். கோயம்புத்தூர்
ஈரோடு மாவட்டம் பொள்ளாச்சியில் சட்டவிரோதமாக மதுபான பார் நடத்தி வரும் சதீஷ்குமார் என்பவரை தாக்கிவிட்டு அவரிடமிருந்து 140,000 ரூபாய் பணம், தங்க மோதிரம், செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சம்பவத்தை தொடர்புடைய 5 பேரை கைது செய்துள்ளனர். சென்னை புத்தகரத்தில் திருச்சியைச் சேர்ந்த சிவகுமார் என்கிற சாமியார் யோகக்குடில் என்கிற பெயரில் ஆசிரமம் நடத்தி வருகிறார். இவர் மத உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கிலும் பெண்களை ஆபாசமாக பேசியும் வீடியோ வெளியிட்டு வந்துள்ளார். இது தொடர்பாக புகார் எழுந்த நிலையில் அவர் மீது 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கொரோனா தடுப்பு பணியில் உயிரிழந்த வருவாய்த்துறை அலுவலர்களின் குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணம் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி நகரில் பல்வேறு வீடுகளில் திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் இஸ்மாயிலை புதுச்சேரி போலீசார் கைது செய்து அவர் திருடிய 42 சவரன் நகைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை அடுத்த மாரியூர் கிராமத்தில் பெட்டிக்கடையில் மிட்டாய் திருடியதாக கூறி 11 வகுப்பு பள்ளி மாணவனை கம்பால் சரமாரியாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. அந்த மாணவனின் தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வண்டலூரை அடுத்த மீஞ்சூர் வெளிவட்ட சாலை ஓரம் காலாவதியான டீத்தூள் பெட்டிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொட்டி சென்றதாக செய்தி வெளியானதை அடுத்து அப்பகுதிக்கு விரைந்த நசரத்பேட்டை போலீசார் டீ பெட்டிகளை பள்ளம் தோண்டி புதைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லையான கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கணக்கில் வராத 77,000 ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள குடோனில் லாரிகளில் இருந்து பெட்ரோல், டீசல், ஆயில் திருடி கலப்படம் செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். 2 ஆயில் லாரிகள் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் தனியார் ஃபோம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் மதிப்பிலான ஃபோம் ரோல்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவால் விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரை அடுத்த லட்சுமணன் பட்டியில் கிரானைட் கற்கள் ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்து தடுப்புச் சுவரில் மோதியது. விபத்தில் ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த டிஎன் பாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடி வந்த 3 பேரை மங்களாபுதூர் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பேரிடர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு அங்குள்ள பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் விளக்கப்பட்டது. இன்னும் சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் ஆதனக்கோட்டை தீயணைப்புத்துறை வீரர்கள் வெள்ளப்பெருக்கு காலங்கள் மற்றும் பேரிடர் காலங்களில் எவ்வாறு அதிலிருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சியை தத்ரூபமாக செய்து காட்டினர். நாமக்கல் மாவட்டத்தில் மீதமாகும் உணவை வீணாக்காமல் பசியால் வாடுவோருக்கு பகிர்ந்தளிக்கும் விதமாக தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் உணவை சேமித்து பகிர்ந்து உண்போம் திட்டத்தை மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் துவக்கி வைத்தார். மீதமாகும் உணவு தொடர்பாக 9087 என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளவும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கோவை
கோவை விமான நிலையம் ஓடுதள விரிவாக்க பணிகளுக்காக சுமார் 600 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்த உள்ளதையொட்டி தமிழக அரசால் 1132 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி சில நில எடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே அளவீடு செய்யப்பட்டு பரிசீலனையில் உள்ள நிலங்களின் உடைமையாளர்கள் வரும் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கோவை வருவாய் ஆட்சியர் அலுவலகம் அல்லது திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் அசல் நில பத்திர ஆவணம், மூலப்பத்திர நகல், வில்லங்கச் சான்று, குடிநீர் இணைப்பு ரசீது போன்ற ஆவணங்களின் அசல் அல்லது நகல்களை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன்பாளையம் ஊராட்சியில் கடந்த 2011 ஆண்டில் திறக்கப்பட்ட நூலகம் ஒன்று முறையான பராமரிப்பு இல்லாததால் மூடப்பட்டது. இதனால் நூலக பகுதி வாகனங்களை நிறுத்தும் பகுதியாகவும் விறகுகள் அடுக்கும் இடமாகவும் மாறியுள்ளது. இந்த நிலையில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களின் அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்வதற்காக நூலகத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட வனச்சரகங்களில் வனவிலங்கு வார விழா கொண்டாடப்பட்டது. வனவிலங்கு வார விழாவிற்காக பொதுமக்களுக்கு காடுகள் மற்றும் வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாகன பேரணி நடத்தியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் புலி வேடமணிந்தும் மலைவாழ் மக்கள் பாரம்பரிய நடனமாடியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேவனூர் புதூரில் தொடங்கிய பேரணி குறிச்சிக்கோட்டை பள்ளப்பாளையம் வழியாக உடுமலை வந்தடைந்தது. திருப்பூர் வனக்கோட்டம் உடுமலை அமராவதி மற்றும் கொழும்பம் வந்தரவு வனச்சரகத்தினர் பங்கேற்றனர். ஈரோடு கோபிச்செட்டிபாளையம் கிட்டாசாமி வீதியைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்பவரின் வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வீட்டில் இருந்த 5 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மழையால் இடிதாக்கியதில் பசுமாடு உயிரிழந்த செய்தியை கேட்ட அதிர்ச்சியில் உரிமையாளர் மயங்கி விழுந்துள்ளார். அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனா்.